முருகா, இந்த போட்டியில எனக்கே வெற்றி கிடைக்கிறதுக்கு நீதான் எழுப்பு பண்ணணும். அண்ணே, நீதான் ஜெயிக்க போற. நம்புறியா? நீ தோத்து போனாலும் பரவாயில்ல, அந்த வேலுவை மட்டும் ஜெயிக்க விடாதே. சபாஷ் பண்ணி, நம்ம கண்ணு ஒண்ணு போனாலும் பொறுத்தியானுக்கு ரெண்டு கண்ணும் போயிடணும். இந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் நம்ம நாடே ஆடா வெக்கம் கட்ட வெச்சிருவா. யாடா வரும்போது ஏன்ற மாடெல்லாம் மிரளுது. நீ மாடா பண்ணிட்டு இருக்கேன்னுற வள்ளி பண்ணு. எனக்கும் பொட்டு வச்சு விடு, நான் தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறேன். இது ஒரு நெத்தி, இதுக்கு ஒரு பொட்டு, மண்ணள்ளி வச்சுட்டு போடா. ஏன்டா எம் மேல ஏற வண்டியில ஏற? பரவாயில்ல, மாடு நல்லதா இருக்கு. தள்ள தள்ளு செல்லம்மா வளர்க்கறது இல்ல, நல்லா தின்னு புட்டு கொள்ளு கொள்ளுன்னு பால் கொழுக்கட்ட மாதிரி பியூட்டிஃபுல். என்ன ராமநாயருங்க கூட்டத்துல எங்க இருப்பாரு? தவறு, போட்டி ஆரம்பிக்க போறாங்க, எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பு. தம்மு, இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கிட்டா வேணுமா? இல்ல வேணாமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, காத்து வேற பலமா வீசுது, பிரேக்ல ஓட எங்க கடாசிட்டா. அவனவன் ஆசை காதல ஜெயிக்கணும்னு ஆலத்தி எடுத்து அனுப்புவாங்க, வாயை வச்சுட்டு ஒப்பாரியா வைக்கிற? அது என்ன கையில மஞ்சள் எதுக்கு? உனக்கு அடிப்பட்டா பூசறதுக்கு. கரார் ஜவுளி கடை கந்தசாமி, எந்த மளிக கடை மாணிக்க, எந்த டீ கடை ராமநாயர். அது ஞானல்ல எதா எல்லாம் நோக்கிட்டு இருக்கிறது. பந்தியம் கட்டின பாடல்ல நடக்கட்டே நடக்கட்டே. எங்க முதலாளி சைக்கிள் கடை சம்மு மேல பந்தயம் 10 பைசா பை. ஏய் காதலி, மன்னார மாட்டு மேல 5 ரூபாய், மூக்கைய ரேக்கலா சரல 7 ரூபாய், எந்த வேலை தம்பி மேல 10 ரூபாய். யோ 8 ரூபாய் வீராசாமி மேல ரூபாய் 100. எனக்கு அத்தனை தெரியுமோ? ஆமா. என்ன வேலு? வேலுவாது கேளுவாது, எவன் முந்தி வர பார்த்தா சரி, வீராஜா வண்டி தான் முதல்ல வரப்போகுது. பந்தி ஆர்வமா போகுது. எனவே பயிலா, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, யாரும் இடிக்க கூடாது, தள்ளக்கூடாது. வண்டி ஓட்டி தர்மமா நியாயமா ஜெயிக்கணும். அடுத்த மணி அடிச்சுதான் எல்லா வண்டியும் கிளம்பணும். நாங்க பஞ்சாயத்தார் சொல்ற முடிவே முடிவு. உஜாரா உஜாரா. உங்க அண்ணன் எங்க வர்ற பாத்தியா? பஞ்சாயத்து போர்டு மெம்பர் அவரா, அப்புறம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். அப்புறம் சட்டசபை மெம்பர். அப்புறம் அவரா?
கூட சைக்கிளை இப்படி பிரிக்க மாட்டேன். அக்கு வேற ஆணி வேறையா பண்ணி பிறந்திருக்கீங்களையா? பழைய அக்கையும் ஆணியும் ஒன்னா சேர்த்து பாக்குறவங்களுக்கு ஒரு சைக்கிள் மாதிரி ஆக்கி வச்சுட்டேன். நாங்க மூணு பேர் சேர்ந்து இந்த சைக்கிள்ல ரெண்டு பேரும் நாங்க போக முடியலையா? என்னது புளி மூட்டை, புண்ணாக்கு மூட்டை, உப்பு மூட்டை, மூணு பேரும் ஒரு சைக்கிள் இல்லையா? ஆமா. ஏன் வண்டி உங்க மூணு பேரையும் சுமந்துக்கிட்டு ரெண்டு போறாங்க போச்சா? என்னைய அது நம்பவே முடியல. நான் கிண்டலா பண்றேன். அச்சே, உங்ககிட்ட நடா கிண்டல் பணம் தர்றேன். வாடகையா? சைக்கிளோட வேலை குடு. ரெடியா? எடுக்க வேண்டியதான், எடுக்க வேண்டியதான். என்ன ஊருக்கு புதுசா? கத்தி ஜனநாயக நாட்டுல கத்தி போடு. நெப்போலியனை நேரில் கண்டேன், அலெக்சாண்டரை அருகில் பார்த்தேன், சைக்கிள் ஆஸ்பத்திரிக்கு வந்தே விட்டான் செங்கிஸ்கான். மாப்பிள்ள, உனக்கு விஷயம் தெரியுமா? என் சனித ராஜா இருந்தால. ஆமா, அமெரிக்காவில ஏதாவது வெள்ளக்கார குட்டியை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே தங்கிட்டாரா? இல்லடா, அவன் ஒரு வாரத்துல திரும்பி நம்ம ஊருக்கு வர்றானா? வர்றான். நாளா நாளா மச்சான், பழச்ச ஞாபகம் வச்சுட்டு நீ பாட்டுக்கு மஞ்சள் குடிக்காத. அவர் யாரு, எங்க பிறந்தாரு, என்னையும் உன்னைய மாதிரி கிராமத்து குடிசையிலயா, பட்டணத்து பெரிய ஆஸ்பத்திரியில, அதுவும் எப்படி ஆயுத கேஸ், என்ன வர்க்கம், பணக்கார வர்க்கம். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கட்டமான இடரே, கேளுங்கள் கேளுங்கள். பாவி, அந்த காலத்துல என்ன தெரிஞ்ச எழுதி விட்டான் போல இருக்கு. நீலமேகண்ணே, அட வாயா, தங்கம் வா. தங்கராச்சு, வேறுதான் தங்கம் கையில, என்ன வெள்ளியா, எவ சில்வரா, என்ன விசேஷம் போட்டுருக்குது, சந்தன பேலா, இது என்ன என்ன ஒண்ணத்தையும் காணா? இதை வச்சுட்டு போலான்னு வந்தேன். இதை வச்சுக்கிறதுக்கு உன் வீட்டுல இடம் இல்லையா? இல்லண்ணே, அடகு வச்சுட்டு போலான்னு வந்தேன். இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுங்க. இதை வச்சுக்கிட்டு என் பொண்ணையா கொடுப்பேன்? வெள்ளிக்கிழமை பொழுதையாவது வந்திருக்கிறிய, வெள்ளிய குடுத்துட்டு தானே கேக்குறேன். வெள்ளி மாதிரி தெரியலையாப்பா, எவர் சில்வர் மாதிரி இல்ல இருக்குது. அண்ணே, என் பேர்ல நம்பிக்கை இல்லையா? அட பாவி மனுஷ பயிர்களா, உங்களுக்கு தான் ஆயுஷ் கம்மியாச்சு, உங்களை எப்படி நம்புறது? வெள்ளி பித்தளை தங்கத்துக்கு ஆயுஷ் அதிகம், நம்பலாம். எங்க அப்பா போனாலும் வெள்ளி போகாதியா, வெள்ளி உலோகம், எங்க அப்பனுக்கு அப்புறமும் நான் வெள்ளிய நம்பலாம். ஏண்டா இந்த கட்ட லேசில போகும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பாவிங்களுக்கு எல்லாம் தீர்காயசன் சும்மாவா சொன்னாங்க, இருங்க இருங்க, அந்த படமுடைய பொய்யா இருக்கிற. நானா பாவி, இங்க பாடுறான், தன ரேகைக்கு மேல அதிர்ஷ்ட ரேகை வேற இருக்கு, இதெல்லாம் பெரிய புண்ணியவான்களுக்கு தான் இருக்கு, தெரியுமா உனக்கு? எப்படி உங்களுக்கு இருக்கு? ரொம்ப தேய்க்காதீங்க, ரேகையெல்லாம் மறைஞ்சிட போகுது. வெள்ளி தானே, இப்படி தேய்க்கிறீங்களே, யார் யானே? அது எங்க அப்பா ஐயா, பல்லு தேய்க்க மறந்தாலும் மறப்பாரே தவிர வெள்ளியை கண்ட விட மாட்டாரியா? தேப்பா ஐயா. என்னது நீ மூடுற, நீ தேய்க்க மாட்டியா? இங்க பாரு, அங்க என்ன எழுதி இருக்குன்னு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால தாயா, எங்க அப்ப பொருள் எப்படின்னு தேய்ச்சி பாத்துருக்கிறாரு. ஆமா, திரு திருன்னு மொழி, திருப்பொருளியா, படிக்கிற காலத்துல படிக்க மாட்டா, இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்ப இருந்தே எனக்கு சீட்டு கிடைக்கலையே. சின்ன ஆடுற சீட்டா, அந்த பழக்கம் வேறையா, அப்புறம் பாத்திரத்தை வைக்காம வேற என்ன பண்ணுவேன்? தயா, உனக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். அரைச்சிட வேண்டி தானே, கைய வைய, இங்க ஏன் பாக்குற, வழக்கம் போல எடுத்து வைய, இது வேற அங்க இங்க பாத்து சட்னி அரைக்கிற எடியா. நெஜ மதிப்பே 25 தான்யா. பேப்பர்ல எழுத போறது எவ்வளவு தெரியுமா? 50. வட்டி 5 போக கூட 20. பாத்திரத்தை வச்சுட்டீல்ல, இந்த புட்டி அப்படி வச்சுட்டு இந்த கட்டவரல துண்ணில தொடச்சுட்டு போற. முருகா, ஒரு மாதிரியா ஒருத்தர் அனுப்பிச்சிட்டீங்க. ஏண்டா என் வயிற்றுச்சல கொட்டிக்கிற, நானும் 4 நாளா பாக்குறேன், பட்டணத்துல பஸ் வர மாதிரி ஏவனோ ஒருத்தர் வந்துட்டு போறான். இதுல என்ன என்ன புடி? தோல் கை போட்டுக்கிட்டு ஜாப்னு பார்த்தேன். எப்படி நான் அதெல்லாம் பாக்கணுங்கிறதுக்காக
வலுக்கட்டாயமா கடத்துற வரைக்கும் கூட்டியாந்து இப்ப கழட்டி விட்டுட்டு நிக்கிற நிறுத்துற மாப்பிள்ள உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் நான் மத்தவங்க மாதிரி காக்கா பிடிக்கிறோம் நினைச்சியா நீடா என்ன காக்கா பிடிக்கணும் நானும் மச்சான் உன் ஆள் நம்ம வீட்டுலதான் இருக்குது ஸ்பானர் எப்படி வந்துச்சு
¡Suscríbete al canal!
அன்னைக்கு மலாய் போட்டு அரக்கு மாதிரி அட்வான்ஸா ஒரு சிங்கிள் டீ அடி ஒன்னாம் கிளாஸ் ஆயிட்டு தரோம். ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா டீ போட. பயமா இருக்குடாங்க போங்க. சமா சமா என்னப்பா அதே சத்தம் மறுபடியும் அறியா? இல்ல லட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வர்றா. அடகு வைக்கவா? சிசி மகாலட்சுமிடா தங்க கொலிச்சு போட்டுக்கிட்டு ஜல் ஜல்னு வர்றானா? ஒருவேளை புதையலா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். ஆமா புதையல பூதம் காக்கும்னு சொல்லுவாங்களே, எடுத்துட்டா அப்புறம் யாரு காக்குறது? நான் காக்குறேன். கரெக்ட் தான், பூதம் நீங்களும் ஒண்ணுதானே. கையப்பா அதிர்ஷ்ட ரேக பணமா கொட்டும். கொட்டுமா? அதுக்கு ஒரு வழி பண்றேன், பேசாம போய் படுங்க. சரி பேசாம படுங்க. கொட்டுமாடா கொட்ட வைக்கிறேன். எங்க அதடு சார்? வியாபார கடையில கல்லாப்பட்டியும் பீரோவும் காலியா இருக்கக்கூடாது, அது இருக்கட்டும். இதுல ஏதாவது எடுத்துக்கீங்களே. ஒண்ணுமே நல்லா இல்லையாப்பா. இது பிடிச்சிருக்கு. யோ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? என்னைய பிடிச்சிருக்க சொல்ற? நானா நீ போட்டு இருக்கிற டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அட ஓடுவா அம்முட்டு கேமரா உனக்கு. அண்ணா அண்ணா ஓடுவா ஓடுவா. என்ன தொட்டா என்ன தொட்டா? அட சாமி சாமி. ஏண்டா என்ன கேசி தொட்டா? ஏண்டா தொட்டா? வேணும்னு தொடலப்பா, சும்மா அப்படி ஒரு மாதிரிக்கு என்ன ஓடுறீங்க? ஓட ஒண்ணு உண்டு இல்ல பண்ணி போறடே. நான் ஓடா கடை போய் பம்பு கொண்டா சுத்தி வா. ஸ்பேனர் கொண்டா மண்டைய தோல்றேன். வாடா வெக்கம் கட்ட வெட்டறவா. வெளியூர்க்காரன் தங்கச்சி கைய பிடிக்கா, உள்ளூர்க்காரன் நீ பாத்துட்டு நிக்கிற இல்ல சேலைய பார்த்து பல்லடிக்கிறோட போய் சாரான் சாரு. யோ புழைச்சுமா பத்திரம், நீ ஏமா வெளியே வந்த? மற்றவை தனியே அஞ்சனையா அஞ்சனையா
ஆஷாடா ரொம்ப நாளா லட்சுமி ரஞ்சன் கதையே மாறுது அப்பா உண்மை
போய் சொல்லிடுறா. நீ பேசாத அம்மா, இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர்றதுக்கு சம்மதிக்கிறியா? சந்திரா அப்பண்டான அப்பா ஏலே இங்க வாடாங்க, சீக்கிரமா கல்யாணத்தை முடிடா, இதை வச்சுதான் அதை எடுக்கணும். போப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல வேண்டாமா? ஏலே இப்படி வா அம்மா, நீ யாரு சீக்கிரமா தாலிய கட்டிக்கையே. என்ன மாமா அது, எங்க அண்ணன் கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம இதெல்லாம் அப்படி கலக்கணும் சொல்லி வச்ச மாதிரி அவன் வந்துட்டானே. நாயர் என்ன நாயரே, உன் தங்கச்சி என் பையனுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்ட, நீ என்ன சொல்ற? என்ன கல்யாணம் இருக்கேன், சமயம் ஒண்ணும், ரெண்டு பேர் இஷ்டப்பட்டு போ, நியாயங்கிற வேண்டாம்னு பண்ணியும் நடக்கட்டே. ஐயோ தாலி தாலி தாலிக்கு நான் எங்க போவேன் போ? இதோ தாலி கட்டு. தாலி 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 தவறே சாட்சிக்கு அப்ப நான் இருக்கேன், அந்த பொண்ணுக்கு அண்ணன் இருக்காரு, ஒரு சாமிக்கு ரெண்டு சாமி, நிலவு விளக்கு சீக்கிரம் கட்டண்டா. கட்டு சந்திரே, நீங்கள் ரெண்டு பேரும் சுகமாயிட்டு இருக்கணும். நாயரே தாலி எல்லாம் கட்டியாச்சு, உனக்கு வேலை இருக்குமே, நீ போயிட்டு வாயே. அப்போ வரேன். சாமி தாலி எல்லாம் கட்டியாச்சு, சுமங்கலி ஆச்சு, இறங்கி புதையில எடுக்க சொல்லுங்களேன். அம்மா இறங்கம்மா, புதையில எட. என்ன பாம்ப காணா? புதையல்ல எவ்வளவு இருக்கும்? எங்க அப்பன் சண்முகநாதனுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் சொல்ல மாட்டானா? ஆமா எல்லாமே செல்லுமா, சிலது செல்லாம போயிடுமா சாமி? உங்க கண்ணு முன்னாலே சந்திராவுக்கு நான் தாலி கட்டலன்னா அநியாய வட்டி நீலமேகம் உள்ள மகன் சைக்கிள் கடை சம்பவங்கிற சம்பவம் நான் இல்லைன்னு சபதம் எடுத்தேன். பாருங்க பையனுக்கு அப்பா பொண்ணு கண்ணு, ஒரு சாமிக்கு ரெண்டு சாமி, விளக்கு நரா எல்லாம் சாட்சி, ஒண்ணு அசைச்சிக்க முடியாது. தண்டத்துக்கு இவ்வளவு பெரிய குழிய தோண்டனே, ஒண்ணு வீணா போயிடல. நீ படு.